அனைவருக்கும் வணக்கம். ஏண்டா இந்த ஃபங்க்ஷனை லேட்டாக ஆரம்பிக்கிறாங்கன்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். ராத்திரியில் தான் அது தெரியுன்றதுனால அதான் நைட்டில் ஆரம்பிச்சுக்கலாம், ஈவினிங்லாம் ஆரம்பிக்க வேண்டாம்னு ஒரு முடிவோடு இருந்திருக்காங்க போல இருக்கு. இரவின் கண்கள் நல்லா டைட்டில் அது பார்த்திபன் எடுத்தாரு இரவின் மடியிலன்னு சார் இரவின் நிழல். அப்புறம் ஒரு படம் இரவின் மடியிலன்னு வந்தது. ஆமாம், அதே கண்கள் இரவின் கண்கள். இரவுக்கு 1000 கண்கள். இது ஏஐயோட கண் சொல்றது இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை அமைத்திருக்கும் கதாசிரியருக்கு எனது முதல் வாழ்த்துக்கள். ஏன்னா பெரிய திங்க் பண்ணியிருக்காரு, பரவாயில்ல. ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து மகாதக பையன். இந்த தேசத்தில் எல்லாத்துக்குமே ஆபத்தான ஒன்று பேர் சொன்ன மாதிரி அது ஏஐ தான். உடம்பு சரியில்லாத ஒரு நடிகர், நம்ம டைஹார்டு ஹீரோ ஒரு பேர் தான் புரூஸ் வில்லிஸ். புரூஸ் வில்லிக்கு உடம்பு சரியில்லை, கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உடம்பு சரியில்லை. அவருக்கு அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒரு ப்ரொடியூசர் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அவர் நடிக்க போக முடியல. டைரக்டர் என்ன பண்ணிட்டான், ஒன்றும் பண்ணாதீங்க, நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் ஏஐயை வச்சு உங்களுக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கூட்டு போய் ஒரு 10 ஏங்கிளில் அவரை உட்காந்து வச்சு ஷாக் எடுத்து, நிக்க வச்சு ஷாக் எடுத்து அனுப்பி விட்டார். அவருக்கு பேசின சம்பளத்தை கொடுத்துட்டாங்க. ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி படத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா இப்போ நம்ம ரஜினியை எடுக்கலாம், விஜயகாந்த் அவர்களை எடுக்கலாம், எல்லாத்தையும் வச்சு எடுக்கலாம். இப்போ இப்போ விஜயகாந்த் இன்ன கவுண்டர் 2 அப்படின்ற படத்தை என்னால் எடுக்க முடியும். உடனே ஹாலிவுட்டில் ஒரு பெரிய போராட்டம் வெடிக்குது, எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஏஐ வச்சு கதையை பேச கதை பண்ணலாம், நீங்கள் அந்த அவுட்லைனை சொல்லிட்டீங்கன்னா இந்த ஏஐ வந்து அதே ஒரு கதையை குக் பண்ணி கொடுத்துரும். அதே அவுட்லைனை இன்னொருத்தங்கிட்ட சொன்னான்னா அது வேற மாதிரி குக் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ கதாசிரியர் எல்லாம் மூளை இல்லாமையே இருக்கலாம், மூளையெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதில்ல. ஸோ இந்த அளவுக்கு பிரச்சனை போயிடுச்சுன்னா மனித உழைப்புக்கு மனித அறிவுக்கு வேலை இல்லாமல் போய்விடும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணி இந்த ஏஐ மூலமா படம் பண்றதை நிறுத்திட்டாங்க. ஏஐயை பத்தி படம் எடுக்கலாம், ஏஐயை உபயோகப்படுத்தி படம் எடுக்கிறத நிறுத்திட்டாங்க. இது உங்களுக்கு தெரியுமா? இப்போ செய்தியாளர்கள் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸ் இன்வென்ஷன்னா அது ஏஐ. அதே மாதிரி அதனுடைய இனோவேட்டிவ் பவர்ஸ்ன்னு ஒன்று இருக்கு, அதை வச்சு கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அணுசக்தியை வந்து ஆட்டம் பாமாவும் பயன்படுத்தலாம், அணுசக்தி யூஸ் பண்ணி பவர் பிளான்ட்டும் பண்ணலாம். அந்த மாதிரி தான், அது யார் கையில் இருக்குதுங்கிறத வச்சு தான் அந்த ஏஐயோட பயன் வெளி உலகத்துக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம தம்பி பாப்பு சுரேஷ் கையில் ஒரு ஏஐ கிடச்சிருக்கு, அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். நிச்சயமாக அவர் ஒரு விறுவிறுப்பான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை அதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காருன்றது மட்டும் ட்ரெய்லர் பார்த்த உடனே புரியுது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய சவாஷை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் வந்தாங்க. எப்பவுமே ஹீரோயின் வந்தால் பேரண்ட்ஸ் பக்கத்தில் தான் உட்காருவாங்க. அவருக்கு அந்த வருத்தம் தாங்க முடியாமல் ரொம்ப நேரம் என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்ப தான் நான் கண்டுபிடிச்சப்பா 2 பேர் அங்கே பெண்கள் அங்கே வந்திருக்காங்க, கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணி உட்கார வைங்கன்னு பின்னாடி சொன்னேன்.
அவங்களும் சொல்லல, ஆனா நான் சொன்னது தம்பி காதுக்கு மட்டும் கரெக்டா பண்ண தேடி கண்டுபிடிச்சு உட்காந்து வச்சுட்டு கை தட்டுங்க கை தட்டுங்க அதை சொல்லி. இவருக்கு கதை சொல்ல தெரியாது, எத்தனை கதைய சொல்லிட்டாரு பாருங்க. வர்ற ஆளுகள வசியம் பண்ண தெரிந்த ஒரே ஆளு இந்த மேடையில் பேரரசுதான். பேரரசு நிறைய பேர்த்த கவுத்திருக்காரு, விஜயை கவுத்திருக்காரு, அஜித்தை கவுத்திருக்காரு, விஜயகாந்த கவுத்திருக்காரு. கதை சொல்லாம எப்படி கவுக்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணு இல்லை, என்ன கேளுங்க, எனக்கு கதை சொல்ல தெரியாது, அதை பண்ணத்தான் தெரியும். என்ன கேட்டா விஜயகாந்த் சாருக்கு கதை சொல்லணும், நான் சிரிச்சிட்டேன். என்ன கதை சொன்னாரு இப்ராஹிம் ராவுதர் அவர்கள் கேட்கிறாரு, உதய் நீ ஏதாச்சும் கதை சொல்லுப்பா, அவனுக்கு அட்வான்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு, பணம் ஆரம்பிக்க போறேன், கதை சொல்லியாரு. நானும் யோசனை பண்றேன், ஏங்க இதெல்லாம் 2.5 மணி நேரம் சொல்ல வேண்டிய கதை நானு, அது நான் இன்னைக்கு ஒன்று சொன்னேன்னா நாளைக்கு சொல்லும்போது வேற மாதிரி சொல்லுவேன், படம் எடுக்கிற இன்னைக்கு வேற மாதிரி எடுப்பேன். அது முதல்லயே சொல்லிட்டேன்னா முதல்ல சொல்ற படத்துக்கு முடிக்கிற படத்துக்கு வித்தியாசம் இருக்காது, வித்தியாசம் இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன்னா ஒரு வரியில சொன்னேன், துண்டு எடுத்து தோல்ல போட்டா பஞ்சாயத்து பண்ண போறேன்னு அர்த்தம், அதை இடுப்புல கட்டினா கோயிலுக்கு போறேன்னு அர்த்தம், அப்படி கழட்டி தூக்கி வச்சேன்னா பட்டையை கிளப்ப போறேன்னு அர்த்தம். இதுதான் கதை, அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பட்டையை கிளப்ப போற இருக்கா அப்படின்னாரு, ஆமா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த மொழியிலிருந்து பல விஷயங்கள், அந்த கதை இந்த சின்ன கவுண்டர் படத்தை எடுத்தா அதுல இருந்து 10 கதை பண்ணலாம், இப்ப என்ன விட்டாலும் 10 கதை பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு நிறைய வாழ்வியல் சமாச்சாரங்கள், அதாவது கண்டென்ட் ஓரியன்ட் சினிமான்னு நான் சொல்ல மாட்டேன், வாழ்வியல் படைப்புகள்ன்றது இன்னைக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னைக்கு இந்த ஓடிடி தளத்தை பத்தி எல்லாரும் பேசுறாங்க, அது ஓடிடி தளத்துக்காக படம் எடுக்கிறது, அப்படி எடுத்தாதான் இன்னைக்கு தியேட்டர்ல நம்ம ரிலீஸ் பண்ண முடியும்னு ஆயிப்போச்சு. ஒரு காலத்துல ஃபாரின் ரைட்ஸ் வித்தாதான் இங்க படம் ரிலீஸ் ஆகும், ஃபாரின் ரைட்ஸ்க்கு ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் வந்தது. அதுக்கப்புறம் சேட்டலைட் ரைட்ஸ் வித்தாதான், இந்த தொலைக்காட்சிகளுக்கு சேட்டலைட் ரைட்ஸ் வித்தாதான் நம்ம இங்க படம் ரிலீஸ் பண்ண முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்ப என்னன்னா, ஒரு படத்தை ஏதாச்சும் ஓடிடி ரைட்ஸுக்கு சைன் பண்ணாதான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒரு விதத்துல நம்ம எடுக்கிற சினிமாவை நம்மளை தவிர யாரோ அந்த ரிலீஸை டிசைட் பண்றாங்கன்றதுதான் உண்மையை தவிர, ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா ஓடிடி தளம் என்பது இது ஒரு சர்வதேச தளம். நீ ஒரு ஆப்பை எடுத்துட்டு நீ ஒரு ஓடிடி தளத்துக்கு நீங்க கிளிக் பண்ணி படம் பாக்குறீங்கன்னா உலகம் ஃபுல்லாகவும் அது பார்க்க முடியும், அது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டா உலகம் ஃபுல்லாகவும் பார்க்க முடியும். ஒரு ஆங்கில பட தயாரிப்பாளரும் பார்க்கலாம், ஒரு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இயக்குநர்களும் படைப்பாளிகளும் சரி, ரைட்டரும் சரி, நடிகர்களும் சரி, தயாரிப்பாளர்களும் பார்க்கலாம். ஸோ அப்போ பார்க்கும்போது அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் மேக்கிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த படைப்பினுடைய தரம், இந்த உலக மக்களை கவரும் விதமான ஒரு படைப்பு அதில் இருந்தால் மட்டும்தான் ஓடிடி தளத்தில் வெளியிடுவார்கள். பெரும்பாலும் ஓடிடி தளங்கள்ல யார் படம் பார்க்கிறாங்கன்னா 75% ஆஃப் த பீப்புள் ஆர் வாட்சிங் இன் த நைட், இரவு நேரங்களில் தான் அவங்க படம் பார்க்கிறாங்க. இரவு நேரங்களில் படம் பார்க்கும்போது அது ஒரு டைப்பான படம் தான் பார்ப்பாங்க, நல்ல படம் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. இப்போ நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்க, என்னங்க நீங்கள்லாம் எடுத்தீங்க அந்த மாதிரி எல்லாம் படம் எடுக்க முடியுமே, எடுத்தா ஓடாதையா, நம்ம ராத்திரியில் படம் பார்க்குற மாதிரி எடுத்தால் தாங்க ஓடும். இப்போ அதுக்கு நம்ம தனியாக இப்போ வந்து நம்ம ட்ரைனிங் எடுத்துக்க வேண்டியது இருக்கு. நீங்களும் அடுத்ததெல்லாம் அந்த மாதிரி எடுக்கணும், ஏஐ ஏஐ மேலே வச்சுட்டு
இது ஒரு முயற்சி, இதில் வெற்றி அடைவீங்க அதில் சந்தேகம் இல்லை. பட் இருந்தாலும் இந்த ஏஐலேயே அடுத்த லெவலில் போயிட்டு எந்த ஏஐ வந்தாலும் அந்த இரவுல பார்க்குற படங்கள் கூடிய அந்த காட்சி அமைப்புகள் இருக்கு பாருங்க, அது இருந்தால்தான் ஓடிடி காரை வாங்குறாங்க. ஒரு 10 பெட்ரூம் சீனாவது இருக்கணும், ஒரு முத்த காட்சி இருக்கணும், அப்புறம் அரைகுடை உடையோட கட்டி தழுவுதல், படுக்கையில் பிறன்றது, இதெல்லாம் ராத்திரி நடக்கும் தானே வீட்டில். அதையெல்லாம் வெளிப்படையாக எடுக்க தெரிந்தால் மட்டும்தான் இன்னைக்கு அன்பு தம்பி பேரரசுவால் திரும்பவும் படம் எடுக்க முடியும் என்பதை இந்த மேடையில் தெரியும். அதுக்கு நீ ரெடி ஆயிட்ட, நான் ரெடி ஆயிட்டேன். இப்ப ஆல்பத்தில் கூட நீங்க பார்த்துருப்பீங்க, புதுசா வர்ற ஆல்பம், இன்னைக்கு வெளியிட்ட ஆல்பத்துல இருந்து எல்லாம் பின்னி பெண்கள் எடுக்கிறாங்க. நம்ம இன்னும் இப்படியே உட்கார்ந்துட்டு ஏங்க நல்ல படம் எடுக்கலையா அப்படின்னால கேள்வியே கேட்கப்படாது. இனிமேலையா தயவு செஞ்சு ஒரு நல்ல படம் எடுக்க சொல்லி எந்த இயக்குநரையும் கட்டாயப்படுத்தாது. இரவில் பார்க்கக்கூடிய படங்களாக, ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களாக எடுத்தால் நம்ம தப்பிச்சுக்கலாம். கரெக்டா நான் சொல்றது? இதுக்கு யார் ஒரே ஒருத்தந்தான் கை தட்டு. நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது வேற, வெளியே இருக்கிறது வேற, வெளியே பேசுறது வேற. நான் ஓபனா பேசுறேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் அந்த காமெடி கூட நைட்டு காமெடின்றாங்க, என்ன டார்க் காமெடின்றாங்க, டார்க் ஆக்ஷன்ன்றாங்க, டார்க் லவ்ன்றாங்க. என்னங்கடா அது டார்க் லவ் டார்க் ஆக்ஷன்? எனக்கு ஒன்றும் புரியல. நமது நாட்டில் வந்து எத்தனை கலாச்சாரங்கள் இருக்குது, எத்தனை அழகியல் உணர்வுகள் இருக்குது, எத்தனை காதல் உணர்வுகள் இருக்குது, எத்தனை ஊழல் உணர்வுகள் இருக்குது, எத்தனை அற்புதமான குடும்ப உணர்வுகள், பாச பிணைப்புகள் இருக்குது. இது எடுத்தா இன்னும் லட்சக்கணக்கில் படம் எடுக்க முடியுங்க, அருமையான படங்கள் எடுக்க முடியும். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒருத்தன் கஞ்சா கடத்துறான்றதுக்காக ஒரு 15 தலையை வெட்டுறது, 25 பேரு தூக்கிட்டு வர்ற மாதிரி, அந்த மாதிரி ஆயுதங்களையே நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அதிலிருந்து பாம்பை புஷ் பண்ணி வெளியே அனுப்புறது எங்கடா பார்த்துருக்கீங்க? நம்ம இந்தியாவிலேயே இதையெல்லாம் நம்ம பார்த்ததில்லை. இதுக்கு கை தட்டிட்டு 1000 கோடிக்கு வியாபாரம்ன்றான், 1000 கோடி கலெக்ஷன்ன்றாங்க. யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம்? இன்னைக்கும் ஒரு பாசமலரை எடுக்க முடியுமா? ஒரு 1000-ல் ஒருவனை எடுக்க முடியுமா? நன்றாக சிந்தித்து பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, இப்போ உதயம் தியேட்டரில் 1000-ல் ஒருவன் ரிலீஸ் ஆகுது சார். ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, கூட்டம், டிக்கெட் கிடைக்கல, ரிக்ஷாக்காரனுக்கு டிக்கெட் கிடைக்கல. நாங்க யாரையும் புண்படுத்தாத படங்கள், யாரையும் கெடுக்காத, எந்த உணர்வையும் வந்து கொச்சைப்படுத்தாத படங்கள், ஒரு தவறான சிந்தனைகளை விதைக்காத படங்கள். இந்த மாதிரி தானே MGR, சிவாஜி எல்லாருமே பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு சிறந்த திரைப்படங்களை நாம் மீண்டும் தர முயற்சிக்க வேண்டும். அந்த முயற்சியை முன்னெடுக்கும் விதமாக தம்பி சொன்னாரே, விஜய் சார், அஜித் சார், இவங்கெல்லாம் முன்வர வேண்டும். எத்தனை விஷயங்கள் இருக்குங்க, ஒரு வாழ்வியல் சமாச்சாரம் எடுத்துக்கிட்டா எத்தனை அழகான கதைகளை நாம் எடுக்க முடியும் தெரியுமா? அப்பதான் ஒரு மிதமான, ஒரு அன்பான ஒரு சொசைட்டி அப்படியே நம்ம தக்க வச்சுக்க முடியும். இல்லைன்னா வெளியே போனா கார் ஓட்டுனா இங்க எவனாச்சு மெதுவா போனா அவனை இடிச்சுட்டு போகணும்னு தான் தோணுது. டிரைவிங் சீட்ல உட்கார்ந்தா என் நானே வக்கரமாயிடுறேன். இதுக்கு என்னன்னா நம்ம இருக்கிற திரைப்படங்கள் காரணம், வக்கர புத்திகளை எல்லாம் தூண்டி விடுற மாதிரி. பெரிய பெரிய ஹீரோக்களை அந்த தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தலையை வெட்டுறான், ஒரு 10 நிமிஷம் கழிச்சுதான் பாடி விழுது. எப்படா பாடி விழும், பாடி விழும்னு பார்த்துட்டு பேரரசுக்கு ஏதோ ஒரு டைலாக் வச்சுட்டான்ட்டு கட் பண்ண சொல்லிட்டாங்க. இங்க தலையை கட் பண்ண உடனே அவங்க எதுவுமே சொல்லல, அவங்க கட்டுக்கே கட்டு இல்லையா அரசு. சரி, இதுதான் ஆளுக்கு தகுந்த மாதிரி கத்திரிக்கோளை பயன்படுத்தக்கூடாது.
நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சின்ன கவுண்டர் படத்திலேயே கட்டுக் கொடுத்தாங்க, அதுல என்னங்க இருக்கு சொல்லுங்க. அடிச்ச உடனே வாயில இருந்து ரத்தம் வந்துருச்சான், வீச்சு அடிச்சுதான். அதை கட் பண்ணதே தலைய வெட்டி ரொம்ப நேரம் வீச்சு. ஸோ தரமான படங்களை எடுக்க முன்வாருங்கள், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நல்ல படங்களை எடுங்க, நல்ல யுக்தியை பயன்படுத்துங்கள். புதிதாக வரக்கூடிய இளம் இயக்குநர்களுக்கெல்லாம் கற்பனை வளம் அதிகமாக இருக்கு. நாங்கள்லாம் வந்து வில்லேஜிலேருந்து வந்ததுனாலேயே என்னவோ அந்த வாழ்வியல் சினிமாவுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டோம். நீங்கள் ஒரு சைடு படிக்கிறீங்க, ஒரு சைடு நிறைய ஃபாரின் ஃபிலிம்ஸை பார்க்குறீங்க, ஒரு சைடு விஞ்ஞான வளர்ச்சியினுடைய நுட்பங்களை எல்லாம் படிக்கிறீங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இன்றைய தலைமுறைக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கும் காலேஜுக்கு போகிற பசங்களுக்கும் நீங்கள் படம் எடுக்கிறீங்க. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம், அதாவது வளரும் குழந்தைகளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு படைப்பாளியும் அந்த குழந்தைகள் அந்த கல்லூரி மாணவ மாணவிகளுடைய மனதிலே வக்கரத்தை தூண்டும் விதமான படங்களை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்பது எனது வேண்டும். நான் கேட்காமையே கை தட்டுறேன், நோட் திஸ் பாயிண்ட். உண்மையாக தான், ஏன்னா நமக்கெல்லாம் வந்து நான் இப்போ கூட படம் பார்க்கும்போது ஒருத்தர் கத்தி எழுத்துட்டு கொடுத்தவங்க நான் அந்த இடத்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன், என்னால் அதை ஜீர்ணிக்க முடியல. இன்னைக்கு நடக்கிற கொலைகள் குற்றம் என்ன, அதன் பின்னணி என்னன்னு சில சமயத்தில் டிவியில் போடுறாங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஏதோ படங்கள்ல இருந்து வந்த மாதிரியே இருக்கு. தன் புருஷனையே ஒரு அம்மா ஆள் வச்சு கொள்றான், இப்போ போன வாரம் அதுக்கு 15 லட்சம் ரூபா பேசி, இது எப்படி இருக்கு? இதை வச்சு ஒரு கதை பண்ணலாம், ஆனால் இது நல்ல கதையா? தனது கணவனையே தன் கள்ளக்காதலுக்காக தன் உயிருக்குயிராக நேசித்த கணவனை, காதல் செய்து திருமணம் செய்து கொண்ட கணவனை 4 ஆளுகளை வச்சு 15 லட்சம் ரூபா பேரம் பேசி காலி பண்ணியிருக்கு. சாரி, நான் எல்லா பெண்களையும் அந்த மாதிரி சொல்றேன்னு நினைக்காதீங்க. இல்லை, இந்த மாதிரியான வக்கர புத்திகள்லாம் எப்படி வருது, எங்கே விதைக்கப்படுகிறது? சற்று சிந்தித்து நம்மது வந்து நம்ம ப்ராடக்ட் எப்பவுமே சினிமாங்கிறது வந்து ஒரு அற்புதமான ப்ராடக்ட். உலகத்திலேயே விஞ்ஞானத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி என்னன்னா, அற்புதமான ஒரு படைப்பு என்னன்னா, இது சினிமா தான். அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோன்றத பொறுத்து தான். சிம்பிள் உதாரணம் தான், கத்தி காய் வெட்டுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், பழத்தை சீவுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். தலையை சீவா சொல்றோம், நீங்க தலையை சீவுறதுக்கு சொல்லி கொடுத்தா ஒரு கத்தியை பார்த்தா அந்த குழந்தைக்கு அங்க ஒருத்தர் குத்துனானே அதை ஞாபகம் வரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம கெடுக்கிறதெல்லாம் கெடுத்துக்கிட்டு அப்புறம் சொசைட்டி சரியில்லை, சிஸ்டம் சரியில்லைன்னாலும் சொல்லப்படாது. தம் அடிக்கிறதையும் கற்றுக் கொடுத்துட்றோம், வெட்டுறதையும் குத்துறதையும் கற்றுக் கொடுத்துட்றோம், அப்புறம் எதுவும் சரியில்லைன்னு நம்ம சொல்றதுக்கு எந்த உரிமையும் நம்மளுக்கு கிடையாது. ஆக நீங்க எடுத்த படத்தை தப்புன்னு சொல்ல, தம்பி ஏற்கனவே சொல்ல, இறைவன் கண்கள் தான் அது, இறைவன் கண்களை திறந்துட்டான், அதனால இறைவன் கண்கள் நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த படத்தில் பணிபுரிந்த இசையமைப்பாளர் நல்லா எல்லாமே சுருக்கமாக பேசுறதுக்கு முதல்லே ட்ரைனிங் கொடுத்துட்டியா தம்பி? 2 வரைக்கும் மேலே யாரும் பேசல, ஏன்னா அது சிறப்பு. ஏன்னா நம்ம எடுத்த படம், நம்ம செஞ்ச வேலை தான் பேசணும். முதல் முறையாக வந்து அந்த பணிவும் அடக்கமும் நிச்சயம் உங்களை மகிழ்விக்கும், உங்களுக்கு இந்த வெற்றியை கொண்டு வந்து வீசிட்டார். ஐஸ்வர்யா அழகா தமிழ்ல பேசினாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கு கூட கை தட்டுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது நம்ம. அது அந்த இடத்துல இவர் சொல்லியிருக்கலாம், அவங்க தமிழ்ல பேசினாங்களே கை தட்ட சொல்லி.
இந்த திரைப்படத்தை முழுமையாக எடுத்து அதை திரையிடுவதற்கு ஆளை பிடித்து அதற்கு எல்லாம் ஏற்பாடும் செய்த புதிய தயாரிப்பாளர் அவர் வேறொரு இருக்கார். அவர் பிஸ்னஸே வேற. அவர் எப்படி இங்கே வந்து லேண்ட் ஆனார்னு தெரியல. அவரை காப்பாற்ற போவது நமது தமிழ் ரசிகர்கள் நிச்சயமாக காப்பாற்றப்படுவது. அதற்கு நம்ம ஊடகத்துறையினர் நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆனால் ஊடகம் ஒரு அளவுக்கு தான், படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை சிறப்பாக அனைவரும் வந்து பார்க்கும் அளவுக்கு நீங்கள் எல்லாரும் இன்னும் நிறைய வேலை செய்யணும். பிகைண்ட் திஸ் ப்ராஜெக்ட் இப்போ எல்லாம் வந்து எல்லாருமே வந்து படத்தை எல்லாம் பார்க்கறது இல்லை. இப்போ எல்லாம் ஃபோனை தான் பார்க்குறாங்க. கொஞ்ச நாள் எனக்கு டிரைவர் இல்லை, நானே கார் ஓட்டிகிட்டு வரும்போது தான் எனக்கு தெரியுது. ரோட்டில் கிராஸ் ஆகிறவங்க, இப்படி கிராஸ் ஆகிறவங்க, மோட்டார் சைக்கிளில் போகிறவங்க எல்லாரும் ஃபோனில் தாங்க இருக்காங்க. ஒருத்தன் சைனுக்கு கிராஸ் ஆகிறான், நான் ஹார்ன் அடிக்கிறேன், அவன் இப்படி ஃபோனில் பேசிட்டு ஒரு கையில் பிடிச்சிட்டான். எவ்வளவு டெக்னிக்காக ஓட்டுறானுங்க. நம்ம எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் அலைக்கடிக்கிறான் நம்மளை. ரைட்டில் போனால் இவன் ரைட்டில் சைன் இப்படி, அவங்க ஒரு சின்ன சந்து கிடச்சேன்னா அதுக்குள்ளே நுழைஞ்சு நிற்கிறான் முன் வீல. நம்ம வண்டி இப்படி விட்டோம்னா நம்ம கார்பரேஷன் காரை நோண்டி வச்சுருக்கோம், அதுக்குள்ளே இறக்கிடுவோம். இப்படி திருப்புனா வேற ஒரு லாரிக்காரங்கிட்ட மாட்டிக்கிடுவோம். இதுக்கெல்லாம் ஒரு ஏஐயில் ஏதாச்சும் ஒரு வழி இருக்கான்னு கண்டுபிடிச்சி ஒரு படம் எடுப்பா. நம்ம எப்படி ஒருத்த வீட்டிலிருந்து வேலைக்காக இங்கே பிரசாத் சூர்யா வந்து சேஃப்டியாக போய் சேர்றதுக்கு ஒரு ஏஐ தேவைப்படுது. நீ இப்படி போனேன்னா உழுந்துருவே, இப்படி போனால் அவன் இடிப்பான்னு முதல்ல வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு சொல்கிற மாதிரி ஒரு ஏஐ கண்டுபிடிச்சோன்னு வைங்க. ஒரு ஐரிஷ் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சோம்னு வைங்க, டெஃபினட்டாக அது நல்ல வியாபாரம் ஆகும். நான் அதை நம்பி ஓட்டல. என்ன நாலு நாளைக்கு முன்னாடி என் நண்பர் ஃபோன் பண்ணார், கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டார். ஏடா எங்கே இருக்க சொல்லு, நான் பிக்கப். நான் வந்து பார்க்குறது தான் மரியாதை. அட பரவாயில்லையே, டேய் மெட்ராஸ் ஒரு டைப்பாக இருக்கும்டா, நிறைய இந்த டைமில் கூப்பிட்டு பாரு, நான் பார்த்துக்கிறேன். என் ஃப்ரெண்டு வண்டி இருக்குது, எனக்கு கொடுத்துட்டா, நானே ஓட்டு வரேன். நீ மேப் மட்டும் அனுப்பணும். இது சரின்னு நான் அனுப்பிட்டேன். அந்த மேப்பு பண்ண வேலை பார்த்தீங்கன்னா, அவன் வந்து வந்து சுற்றி நின்று எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிறான். அது மூவே ஆகாத இடத்துல, என்னடா அந்த மேப், எந்த இடத்துல உன் ஆஃபீஸே, நான் மெயின் ரோட்டில் தான் என் ஆஃபீஸில் இருக்கேன்னா. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் என் பொழப்பையும் கெடுத்து. இதுதான் ஏ, புரியுதா உங்களுக்கு? அது மட்டும் இல்லை, நம்ம கார்பரேஷன் நேராக போகிற வழியெல்லாம் நோண்டி விட்டு அப்படி ரைட்டில் திரும்ப லெஃப்டில் திரும்பணும் மாற்றி மாற்றி விட்டு கடைசியில் அவன் ஏதோ ஒரு டேக் யுவர் ரைட்டுன்னாப்பா ரைட்டை போனால் முட்டு சந்தில் நின்றுட்டேன், இது எந்த இடம்னு தெரிய மாட்டேங்குது ஒன்றுன்னு. அதுதான்டா சொன்னேன், நானே உன்னை வந்து பார்க்குறேன்னு கேட்டியான்னு. கடைசி வரல அவன் என்னை வந்து சந்திக்கவும் இல்லை, நானும் உன்னை சந்திக்கவும் இல்லை. தட் இஸ் தி எண்ட் ஆஃப் த கூகுள். இங்கே தான் அப்படின்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் லண்டன் போயிருந்தேன். அங்கே ஒரு மலேசிய தமிழர், அவர் அப்பப்போ எப்படி நான் எங்கே என்ன இருக்கீங்க, இங்கே தான்ப்பா இருக்கேன், சரி கொஞ்சம் கீழே வரைங்க வந்து நின்றுருக்கு. ஏன்னா நம்ம அவன் நின்றுட்டு நம்ம வீட்டுக்கு வர முடியாது, வண்டி எவனாச்சு லாக் பண்ணிட்டு போயிடுவான், இல்லைன்னா இது பண்ணிடுவான், வண்டியை ஃபைன் போட்டுருவான், எல்லா கண்ட இடத்துலையும் நிறுத்த முடியாது. எவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து இறந்துருக்குள்ளார அவன் வந்து வண்டியை நிறுத்துக்கு மேலே நான் இறங்கி நிற்கணும், அதனால தான் என்ன பிக்கப் பண்ணிட்டு போயிட்டார். போகும்போது அவன் டக்குன்னு மேப்பை போட்டான், ஒரு அழகான வாய்ஸ், டேக் யூர் ரைட் அண்ட் தென் லெஃப்ட். அண்ணே யார் தெரியுமா, யாரா என்ன, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவன் இந்த வாய்ஸ் மேலே லவ் பண்ணி அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணுன்ட்டு அழகாக அழிஞ்சிருக்காங்க 2 வருஷம். எதில், கூகுள் மேப்பில் பேசுகிற பொண்ணை லவ் பண்ணிக்கிறவன். யோசனை பண்ணி பாருங்க,
கடைசியில அவன் வாழ்க்கையே போச்சு, கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி நேரில் அந்த பொண்ணை போய் பார்த்துருக்கான், வேற வாய்ஸ் கொடுத்தாங்க, அது வேற மாதிரி இருந்தது. உடனே அழுது உழம்பி. ஸோ இது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இந்த இந்த இன்டெலிஜென்ட் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுற வேலைகள் பாருங்க. ஆக ஒருத்தன் எனக்கு லெட்டர் எழுதுனான், இந்த நிலாவில் போய் நம்ம இது லேண்ட் ஆச்சு இல்லையா, நம்ம ராக்கெட் போய் லேண்ட் ஆனோடனே எடுத்த படங்கள் எல்லாம் குண்டும் குழியுமா ஓட்ட ஓட்டையாக இருந்தது. டேய், நிலவே முகம் காட்டுனெல்லாம் நீ தானையா பாட்டு எழுதுனேன்னு ஒருத்தன். நிலாவே வா, என்னங்கடா பண்றீங்க, அந்த நிலா மூஞ்சியை பார்த்தீங்களாடா, இனிமேல் எவனாச்சும் நிலாவை பற்றி பாட்டு எழுதி பாருங்க அப்படின்னு ஒருத்தன் எனக்கு மெசேஜ் போடுறான். புரியுதா உங்களுக்கு? உண்மை தெரிகிற வரையில் எல்லாமே அழகாகத்தானே. உண்மையை உணர்ந்து கொண்டால் அப்பதான் தெரியும் நம்ம என்ன தவறு செய்தோம் என்று. உலகத்தில் நிறைய பேசலாம். ஒரு அற்புதமான ஒரு மேடையை அமைத்து இந்த புதியவர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்வதற்காக நான் பொதுவாகவே ஆடியோ ரிலீஸ் போனால் குறைந்தபட்சம் 3.5 மணி நேரம் நானும் எனது ஊடக நண்பர்களும் நாங்கள் இருப்போம். யார் என்ன பேசினாலும் அவ்வளவு பொறுமையாக கேட்டுக்கிட்டு கவலையே படாமல் காதை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு கண்ணை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு திடீர்னு யாராச்சும் கை தட்டினா நாங்களும் சேர்ந்து தட்டிக்கிட்டு இப்படியெல்லாம் ஒரு டிஃபரெண்டாக நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இன்னைக்கு மனப்பூர்வமாக சொல்கிறேன், அவங்க அம்மா அவங்க பேர் சொன்னேன்னு சொன்னீங்க, இல்லை இல்லை இணை தயாரிப்பாளர் ரத்னா மேடம், அவங்க எப்படி உங்களுக்கு இணை தயாரிப்பாரு? எனக்கு வந்து உட்கார்ந்த உண்மையை இவர் தயாரிக்க வந்துட்டாரு, இவர் தொழில் வேற, அவங்க எப்படி உங்களுக்கு இணை தயாரிப்பாளர் வந்து சேர்ந்தாங்க? அவர் ஒரு கதையை சொன்னார் பாருங்க. அவங்க ஒரு படத்தை தயாரிக்க போய் அவங்களுக்கு உதவி செய்ய இவர் வரப்போய் கடைசியில் இவரே ஒரு படம் தயாரிக்க வந்து அதுக்கு அவங்க உதவி செய்ய வந்திருக்காங்க. இது எப்படி இருக்கு? ஒரு பிரமாதமா இருக்கா இல்லையா? உங்களுக்கும் எனது வாழ்த்துகள் மேடம். நீங்க அதாவது இந்த சிரித்த முகத்தோடு நீங்க எதை பத்தி கவலை, போனா இந்த இந்த பணம் தாண்ட போகட்டும் அப்படின்ற மாதிரியே இருந்தா கூட அப்படி இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா வரும், எவ்வளவு போட்டமே வருமா வருமா வருமானா வராது. அதை பத்தி கவலையே படாதுங்க. ஒரு நிலா இங்கேயே உட்கார்ந்துருக்கு, கவிதை நிலா, கவிதாயினி இவங்க பேரு நிலா. நான் உங்களை உங்க முகத்தை சொல்லிக்க, நீங்க எதை தப்பா நினைச்சுறீங்க. அவங்க சொன்னாங்க அவங்க பாடலாசிரியர்னு, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஏன்னா பாடலாசிரியைகள் நிறைய பேர் வரணும். ஏன்னா உங்களால் வந்து அழகான விஷயங்களை நீங்க உங்களால் எளிதில் படைக்க முடியும். ஏன்னா அழகை நேசிப்பவர்கள் பெண்கள் தான் ஜாஸ்தி, அழகை ரசிப்பவர்கள் தான் ஆண்களா இருப்பாங்க, ஆனால் அழகை நேசிப்பவர்கள் பெண்களாக இருப்பாங்க. ஸோ அந்த அழகியல் விஷயங்களை நீங்கள் நிறைய எழுதுங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி எடிட்டர் தம்பி சொன்னார், நாங்கள் ஏதோ ஒன்று ஆரம்பித்து போக போக அது பெரிய இவ்வளோ பெருசாக வரும்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னா, உங்களுக்கு தெரியாமல் நடக்கிறது தான் நல்ல விஷயம், தெரிஞ்சு நடந்தால் அது தப்பான விஷயமா இருக்கும். அதே மாதிரி இசையமைப்பாளர் நல்லா பண்ணியிருந்தீங்க, இந்த ரீரக்கடை நீங்கள் தானே பண்ணீங்க தம்பி, எங்கே கடிங் நல்லா இருக்கு, பாட்டு நான் கேட்கல, பாடு சாரு சொன்னார் நல்லா வந்திருக்கு, இது டைட்டில் சாங் கூட ஒன்று போட சொல்லியிருக்கேன்னு சொன்னார். மிகச்சிறந்த இசையமைப்பாளராக வர வாழ்த்துகள். அப்புறம் அவரு நம்ம கன்னடத்தில் ஒரு மிகப்பெரிய காமெடியான உருவாகி அவருடைய தந்தை தெரியும் தெரியும் எனக்கு, அவங்க அப்பாவை நான் நேரிலேயே சந்திச்சிருக்கேன், கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்போ என்னது புதிய வாரிசா, என்ன வாரிசு, அடுத்த வாரிசு, ரஜினி சாரோட படம் அவர் தயாரித்தார் அவங்க அப்பா. அந்த காலத்தில் இந்த டி நகரில் அவங்க ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன். ஸோ அவருக்கு இவ்வளோ ஒரு அழகான ஒரு புதல்வர்
கிடைச்சிருக்காங்க. நீங்களும் அப்பா மாதிரி மிகப்பெரிய நடிகராக வளம் வர வேண்டும் என்று எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சார்ந்த சார்பில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா துவாரகேஷ்னா இஸ் லவ்டு பை எவ்ரி ஒன் இன் கர்நாடகா. துவாரகேஷ் நாட் ஒன்லி இன் கர்நாடகா, ஈவன் இன் தமிழ்நாடு நிறைய தமிழ் படம் எடுத்திருக்காரு. அவர் இங்கே தான் இருந்தார், இங்கே தான் வீடு வாசலோட அவங்க தம்பியெல்லாம் இங்கே தான் படிச்சிருக்காரு. ஸோ இது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அனைத்து மாநிலத்தவரையும் அரவணைக்கும் ஒரே நாடு தமிழ்நாடு தான். அனைத்து மொழிகளையும் நேசிக்கிற ஒரே மொழி குடும்பம் வந்து தமிழ் மொழி குடும்பம் தான். அப்படி இருக்கும்போது நம்ம படங்கள் வந்து இன்னைக்கு உலக அளவில் பேசப்படக்கூடிய திரைப்படங்களும் இப்போது வந்து கொண்டிருக்கின்றன. ஒருவரும் பார்க்கவே முடியாத அளவுக்கு எடுக்கும் படங்களும் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இதில் ஒரு மிகச்சிறந்த நுண்ணறிவு கொண்ட ஒரு திரைப்படமாக இரவின் கண்கள் அமைந்திருப்பது அனைவரையும் நெஞ்சை நெகிழச் செய்கிறது. இந்த ட்ரெய்லரை பார்த்தோடனே ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரல தம்பி. உண்மையிலுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் பண்ண மாதிரி உங்களுடைய படைப்பு இருந்தது. அதில் நீங்கள் திருப்பி பாருங்கள், இன்னும் ஏதாச்சும் அதில் பெட்டர் பண்ண முடியுமா, இன்னொரு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சார் சொன்ன மாதிரி. அதுக்கு ஒரு அவர் உட்காந்தோடனே சொன்னார், எத்தனை பாட்டுன்னு கேட்டேன். அவர் இன்னும் இன்னொரு பாட்டு வந்து இது போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன், நினச்சிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார்ன்னே. இப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் உங்களுக்கு கிடைத்ததற்கு நீங்கள் உண்மையிலுமே அதுக்கே ஒரு பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கோம். அது ஒரு தனி ஏஐ மாதிரி அவர். ஸோ இவர் தான் இப்போ ஏஐ, ரியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்ஐன்னு சொல்லலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை, ரியல் இன்டெலிஜென்ஸ். ஆக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைவனும். கடைசியாக நம்ம பேரரசு தம்பியினுடைய மகிழ்ச்சிக்காக இங்கே அழகாக வர்ணனையாளராக இவ்வளவு நேரம் எங்களை எல்லாம் அழைத்து பேச வைத்த அன்பு சகோதரிக்கு தம்பி பேரரசு அவர்கள் கையால் பொன்னாடை போத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பொன்னாடி கொடுப்பா, நம்ம பொன்னாடியை கொடு, ஓகே பரவாயில்ல. இந்த திரைப்படத்திலே பங்கு பெற்ற அனைத்து நடிகர் நடிகைகளையும், அது நம்ம ஹீரோ ஒருத்தர் இருக்கார்ல நம்ம தம்பி என் கூட நடித்தார், பிரஜன் அவர் பேர், பிரமோத்தன் வந்தது எனக்கு பிரஜன். அவர் கூட நான் நடித்த ஒரு படத்தில் கூட மிகச்சிறந்த நடிகர் அவர். உண்மையிலுமே ரொம்ப ஹம்பிள், அண்ட் யூ ஹேவ் எ கிரேட் ஃபியூச்சர் பிரஜன், அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு விழாவில் வந்து ஒரு நண்பருக்காக வந்து இவ்வளோ நேரம் உட்காந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் பெரிய ஹீரோ ஆகிட்டீங்கனாலும் வந்துடுங்க, அப்போ வந்தால் தான் மரியாதை என்று கூறி அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் அனைத்து நடிகர் நடிகர்களும் தயாரிப்பாளரும் இந்த படத்தை வெளியிடும் அன்பு சகோதரர் இங்கே வந்திருக்கார். வாங்க, நீங்கள் பின்னாடி நிற்கிறீங்களா? ஐயோ வாங்க, இவருக்கு ஒரு நிச்சயம் இந்த படம் திரைப்பட விநியோகஸ்தராக இவருக்கு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டித்தரும் என்ற நம்பிக்கையோடு அனைவரது ஆதரவோடும் வாழ்த்துகளோடும் நாம் இவர்களை வாழ்த்துவதில் பெருமை கொள்கிறேன். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள், நன்றி.